கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒரு கடமை குர்ஆனை ஓதுவது, குர்ஆனின் திலாவத்து செய்வது. குர்ஆனின் திலாவத்தை கொண்டு நிச்சயமாக நம்மால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நெருக்கத்தை பெற முடியும். நிச்சயமாக இந்த திலாவத் குர்ஆனை ஓதி வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருப்பொருத்தத்தை நம்மால் அடைய முடியும். குர்ஆன் திலாவத்து செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அன்பை, அல்லாஹ்வின் நேசத்தை நம்மால் பெற முடியும். நபித்தோழர்களில் ஒருவர் பயணத்தில் இருந்தபொழுது, பயணத்தில் இருந்த நபித்தோழர்களுக்கு, மற்ற சஹாபா பெருமக்களுக்கு அவர் இமாமாக இருந்து தொழுகைகளை நடத்தி வந்தார்கள். அப்போது ஒவ்வொரு ரகாத்திலும், ஒவ்வொரு தொழுகையின் ஒவ்வொரு ரகாத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு துணை சூரா ஓதுவார். ஆனால் அந்த துணை சூராவிற்கு பிறகு ஒவ்வொரு ரகாத்திலும் சூரத்துல் இஹ்லாஸ் எனப்படும் குல் ஹுவல்லாஹு அஹது சூராவை ஓதாமல் அந்த ரகாத்தை அவர் முடிக்க மாட்டார். ஒவ்வொரு ரகாத்திலும் சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹதை அவர் ஓதி வந்தார்கள். இதை பார்த்த கவனித்த சஹாபா பெருமக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு ரக்அத்திலும் இவர் சூரத்துல் இஹ்லாஸை ஓதாமல் அந்த ரக்அத்தை முடிப்பதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் இப்படி எதற்காக செய்கிறார் என்பதை நீங்களே கேட்டு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபா பெருமக்கள் சென்ற அந்த சஹாபியிடத்திலே எதற்காக இப்படி செய்கிறீர் என்று கேட்டபொழுது அந்த சஹாபி சொன்னார்கள், இந்த சூரா எனக்கு மிக பிடித்த சூராக்களில் ஒன்று, இந்த சூராவை நான் நேசிக்கிறேன். ஏனெனில் இந்த சூராவில் அல்லாஹ்வின் தன்மைகள், அல்லாஹ்வின் பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏகத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த விஷயத்தை சஹாபா பெருமக்கள் ரசூலிடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த சூராவை அந்த சஹாபி, அந்த நபித்தோழர் நேசிக்கிறார், எனவேதான் ஒவ்வொரு ரகாத்திலும் அதை அவர் ஓதி வருகிறார் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரிடத்தில் நீங்கள் சொல்லிவிடுங்கள், அல்லாஹ்வும் அவரை நேசிக்கிறான். அவர் அல்லாஹ்வின் தன்மைகளை நேசித்தார்கள். அல்லாஹ் இறக்கி வைத்த ஒரு சூராவை, அல்லாஹ்வின் வார்த்தையை அவர் நேசித்தார். எனவே அல்லாஹ்வும் அந்த சஹாபியை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆனின் மீது நேசத்தின் காரணமாக, குர்ஆனின் மீது நம்முடைய அன்பின் காரணமாக, குர்ஆனை நாம் அதிகமாக ஓதி வந்தால், திலாவத்து செய்து வந்தால், அல்லாஹ்வின் அன்பு, அல்லாஹ்வின் நேசம் நமக்கு கிடைக்கும். அதேபோல் கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனுடைய இந்த கடமையை, இந்த உரிமையை நாங்கள் கொடுத்து வந்து இந்த கடமையை செய்து வருவோமே ஆனால், அதிகம் அதிகமாக குர்ஆனை படித்து திலாவத்து செய்து வருவோமே ஆனால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வியாதிகளிலிருந்து, எல்லா வகையான வியாதிகள் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குணத்தை, ஷிஃபாவை, நிவாரணத்தை வழங்குவான். ஏனெனில் குர்ஆனில் ஒன்றுக்கு மேற்பட்ட வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஒரு ஷிஃபா, வியாதிகளுக்கு குர்ஆன் ஒரு நிவாரணம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். ஆனால் இந்த ஷிஃபாவை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? குர்ஆனுடைய இந்த நிவாரணம், இந்த ஷிஃபா நமக்கு எப்படி கிடைக்கும்? குர்ஆனை ஓதுவதன் மூலமாக தான். குர்ஆனை திலாவத்து செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவார்கள், ஆயத்துல் குர்சியை ஓதும்படி சொல்லியிருக்கிறார்கள். சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸை ரசூல் அவர்கள் ஓதுவார்கள். ஓதி கையிலே தூ தூ இப்படி ஊதி, பிறகு ரசூல் தன்னுடைய உடம்பில் அதை தடவி கொள்வார்கள். ரசூல் அவர்கள் குர்ஆனை ஓதி திலாவத்து செய்துதான் அதனுடைய ஷிஃபாவை தேடியிருக்கிறார்களே தவிர, ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாளும் குர்ஆனுடைய வசனங்களை தாயித்தாக எழுதி போடவில்லை, தாயித்தாக எழுதி தொங்கவிடவில்லை, தகடுகளில் அதை எழுதி மக்களுக்கு கொடுக்கவில்லை. தானும் ரசூல் அவர்கள் தானும் தாயித்துகளை, தகடுகளை பயன்படுத்தவில்லை, பிறருக்கும் அதை கொடுக்கவில்லை, வலியுறுத்தவில்லை. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, குறிப்பாக ஹதீஸில் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதையெல்லாம் பயன்படுத்தாமல், அத்தகைய தவறான விஷயங்களை நோக்கி போகாமல் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். குர்ஆன் திலாவத்து செய்தாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு பிரச்சனைக்கான தீர்வை, ஒவ்வொரு வியாதியிலிருந்து நமக்கு நிவாரணத்தை, ஷிஃபாவை அல்லாஹ் வழங்குவான். ஆனால் நம்மில் பலருடைய துர்பாக்கியம், இன்று குர்ஆன் என்கிற மிகப்பெரிய மாபெரும் அருட்கொடையை நம்மிடத்திலே நாம் வைத்து கொண்டு நாம் என்ன செய்வதில்லை? இந்த குர்ஆனுடைய பெருமதியை உணர்வதில்லை. பெருமதியை உணராமல், இந்த அருட்கொடையை பயன்படுத்தாமல், இந்த அருட்கொடையை எடுத்து, இந்த குர்ஆனை எடுத்து ஓதாமல், திலாவத்து செய்யாமல், அதை அப்படியே எடுத்து தன்னுடைய ஷெல்ஃபுகளிலே, அல்மாரிகளிலே அலங்கரித்து நாம் வைத்திருக்கிறோம்.
பல நாட்கள் அப்படியே படிக்காமல் வைத்து தூசியாக அது கடந்திருக்கிறது, அதை எடுத்து படிப்பதில்லை. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இத்தனை நாட்கள் இந்த அலட்சிய போக்கெல்லாம் இருந்திருந்தாலும் இன்னியோடு அதை விட்டுவிட்டு குர்ஆனுடைய உரிமைகளை உணர்ந்து இந்தந்த விஷயங்களை குர்ஆனுக்கு செய்தே ஆக வேண்டும், இந்த கடமைகளை செய்தே ஆக வேண்டும் என்று உணர்ந்து இந்த கடமையை நாம் செய்து வருவோம். படிப்பது மட்டுமே போதாது, குர்ஆனை புரிந்து படிக்க வேண்டும், குர்ஆனிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்த்தால் மட்டுமே தான் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கக்கூடிய நேர்வழி ஹிதாயத்து நமக்கு கிடைக்கும், குர்ஆனுடைய நல்லுபதேசத்தை நம்மால் பெற முடியும். எனவே திலாவத்து செய்வதும் ஒரு கடமை, ஒரு வணக்கம். அதோடு குர்ஆனை புரிந்து படிப்பதும் ஒரு கடமை, அதை சிந்தித்து பார்ப்பதும் ஒரு கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆனை அதிகமாக படிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. குர்ஆனை படிக்கும் பொழுது அதனுடைய மகத்தான கூலியை பெறக்கூடிய, குர்ஆனின் திலாவத்தை கொண்டு அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறக்கூடிய, அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அமீன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.